முன்னாடி சாப்பிட்ருக்கோம், ஆனால் வந்து இந்த அளவுக்குலாம் எங்கேயுமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அசோக் நகரில் இருக்க பிபிக்யூ ப்ரோஸ் தான் வந்திருக்கோம். எங்ககிட்ட வந்து பர்கர்ஸ்லேருந்து ஷவர்மா பிரியாணிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஹிட்டன் ஸ்பாட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மேப் பார்த்து தான் வந்திருக்கோம். நான் கூகுள் ரேட்டிங் பார்த்து தான் டேரெக்டாக இங்கே வந்தேன். கூகுள் ரேட்டிங்கில் நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பர்கர் சாப்பிட்ணுன்னா இதுக்கான ரூல்ஸ் ஒன்று இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர் ஒரு பைட் எடுத்துகிட்டு சிப்ஸோட சாப்பிட்டானா ஒரு வேற லெவல் டேஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ. வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. உள்ள அந்த மயனீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கு. பிபிக்யூ சாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்டாக இருக்கு. இவங்கிட்ட சிப்ஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்கர்னே சொல்லுவேன். இன்னொரு பைட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து சிக்கன் விங்ஸ் வந்துருச்சு. சிக்கன் விங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போது வந்து ஜூஸியாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது செம்ம டென்ட் ஆகி விடுது, சாப்பிடணும் போலவே தோணுது. ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மோக்டு ஃப்ளேவர் வேற லெவலில் டெம்ட் ஆகி விடுது. சம்மர் இருவா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க மசாலா மஸ்ட் டை வேற மாதிரி இருக்குது. மசாலா மசாலா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. மேலே இருக்க போட்டிருக்க மசாலா கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் ஜூஸியாக இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் டெம்ட் ஆகி விடுது. செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காரமாக இருக்குது. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இந்த டிஷ்ஷு பர்கரும் சிக்கன் விங்ஸும் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். சூப்பராகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம், ஆனால் வந்து இந்த அளவுக்குலாம் எங்கேயுமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம ப்ரோ வந்து இதில் அஜினமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவரோட இதுவும் ஒண்டி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அதனாலே அது வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணுமே பெஸ்ட்டாக தான் இருந்தது. மூணுத்தோட பெஸ்ட் எதுனா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம்னா பர்கர் இன்னும் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ட்டு. பாபிக்யூ சிக்கன் சாண்ட்விச் வந்துருச்சு இவங்களோடது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து மெயின் என்னன்னா, இவங்ககிட்ட வந்து அஜினோமோட்டோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாபிக்யூலையும் மேக் பண்ணுறதுனால இவங்ககிட்ட வந்து ஸ்பைஸ்னஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜினோமோட்டோ நிறைய கடையில் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அஜினோமோட்டோவே, ஏன் தெரியல. பட் அஜினோமோட்டோ அதுவும் இல்லாமல் அஜினோமோட்டோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அது எதுவுமே கிடையாம பியூராக சூப்பராக செஞ்சு தராங்க. வித்தவுட் ஆயில் பிபிக்யூ டைப்பில் செஞ்சு தராங்க. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ஜூசினஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு எது குறை சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. மெக்சிகன் ஷவர் மயோனைஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு சரியாக தெரியல. நாலு வகையான சாஸ் போட்டிருக்காங்களா இந்த சாண்ட்விச்சில். ஸோ அது வந்து ரொம்ப டெம்ட் ஆகிட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட் மஸ்ட் ட்ரை. மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஷாப் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த ஷாப் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ நான் வந்து அப்ராட்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி அப்போது ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஃபுட்டு செய்யறதுக்குலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா, இல்லை இப்போ தான் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு? ஒரு 13 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலாக அப்பா தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த லோகோல இருக்கிறதும் அப்பா தான். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்ததுனால அவரோட அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆஹா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஸோ அவரோட ஃப்ரீ டைம்ல அவர் பண்ணுவார். ஸோ அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து. நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா உங்களோட ஃபுட்? அது உங்களுக்கு எது போய் பிடிச்சது?
இல்ல இதுல இருக்க ஒவ்வொரு டிஷ்மே உங்களுக்கு பிடிச்சதுதான். ஆமா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அது மெனுல நாங்க வைப்போம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சர்வ் பண்ணும் போது இதை ட்ரை பண்ணுங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது எதா இருக்கும் என்னவா இருக்கும் இந்தியன் மசாலா ஃபியூஷன்ல இருக்கும். நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ.